Omega Satunavinar in the Asalan Jack Megaral, Puradam Matum Vitaminar in the Adelia Jack Megaral, Satti in Irapumalava Kuperi Tundugal, Adelia Jack Megaral. இலங்கையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் தலைமையில் ஆட்சி மாற்றம் ஒன்று இடம்பெற்று கடந்த 18ஆம் திகதியுடன் 2 வருடங்கள் கடந்துவிட்டன. 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற கோட்டாபய ராஜபக்ஷ இலங்கையில் மன்னராட்சி காலத்தில் தலைநகராக விளங்கிய அனுராதபுரத்தில் பதவியேற்றுக் கொண்டார். இந்த பதவியேற்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ருவன்வெளி மகாசாய பௌத்தர்களின் சின்னமாக விளங்குவது மற்றும் சிங்கள மன்னர்களால் அனுராதபுர யுகம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்ட ஆட்சியாக வரலாற்றில் குறிக்கப்படுவது ஆகிய காரணங்களே தமது பதவி பிரமாண நிகழ்வுக்கு இந்த இடத்தை கோட்டாபய தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. அனுராதபுரத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் மிக பழமை வாய்ந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியுள்ளதால் ருவன்வெளி மகாசாயாவிலிருந்து பதவி பிரமாணம் செய்வது மிக சிறந்த ஆட்சி முறையை ஏற்படுத்தும் என்ற எண்ணத்திலேயே அங்கு பதவி பிரமாண நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. வரலாற்றில் அனுராதபுரத்தை ஆண்ட எல்லாளன் என்னும் தமிழ் மன்னனை தொட்டாய்மனு என்ற சிங்கள அரசன் தோற்கடித்த இடமும் அனுராதபுரமாகும். இவனை சிங்கள அரசனாகவும் மாபெரும் வீரனாகவும் இலங்கை முழுவதும் பௌத்தம் பரவுவதற்கு காரணமாகவும் மகாவம்சம் இவனை போற்றி புகழ்கிறது. எனவே இந்த அனுராதபுரம் என்பது சிங்களவர்களை பொறுத்தமட்டில் அவர்களது வீரத்தை எடுத்துக்காட்டும் ஒரு இடமாக பார்க்கப்படுகின்றது. குறித்த இடத்தில் கோட்டாபய ராஜபக்ஷ பதவியேற்றுக் கொண்டமை தம்மை நவீன துட்டகைமனுவாக மக்கள் மத்தியில் காட்டிக்கொண்டதோடு புதிய புரட்சியை நோக்கி செல்வதாகவும் பொதுமக்களிடத்தில் ஒரு விம்பத்தை ஏற்படுத்தியிருந்தார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சியில் இடம்பெற்ற நல்லாட்சி அரசாங்கத்தின் தலைவர்கள் மத்தியிலிருந்து வேறுபாடுகள், இலங்கையின் தேசிய பாதுகாப்பில் நல்லாட்சி அரசாங்கத்தின் பொறுப்பின்மை போன்றவை கோட்டாபய ராஜபக்ஷவின் வெற்றிக்கு வித்திட்டது என்பது யாவரும் அறிந்த ஒன்று. நல்லாட்சி அரசாங்கத்தின் தோல்வியில் தலைவர்களுக்கிடையில் இருந்த முரண்பாடும் அதனை வெட்ட வெளிச்சமாக அவர்கள் வெளிப்படுத்திய விதமும் பெரும் செல்வாக்கு செலுத்தியது. அதே போன்றதொரு சூழ்நிலை தற்போது ஏற்பட்டு வருகின்றதோ என்ற எண்ணம் பலரிடத்தில் தோற்றம் பெற்றுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான குழுவினர் ஆட்சி பொறுப்பேற்றதன் பின்னரும் அதன் பிறகு இடம்பெற்ற பொது தேர்தலும் கோட்டாபய ராஜபக்ஷவின் வெற்றிக்காக அளிக்கப்பட்ட வாக்குகள் என்பதை தாண்டி நல்லாட்சி அரசாங்கத்தின் மீது ஏற்பட்ட அதிருப்தியின் வெளிப்பாடாக இந்த ஆட்சி மாற்றம் காணப்பட்டது. அதே போன்றதொரு அதிருப்தி நிலை தற்போது மக்களிடத்திலும் சரி உள்ள அரசியல் மட்டத்திலும் சரி வலுப்பெற்று வருகின்றது. தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷக்கள் மீது காணப்பட்ட மிகப்பெரிய நம்பிக்கை உடைந்துவிட்டது என்று சொன்னால் மிகையாகாது. கடந்த ஜனாதிபதியின் பின்னர் நாட்டில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. ஆட்சி மாற்றத்தை வரவேற்ற இளைஞர்கள் நாடு பூராகவும் ஓவியம் வரைந்து அழகுபடுத்தி பல செயற்பாடுகளை முன்னெடுத்து கோட்டாபயவை வரவேற்றனர் எனலாம். ஆனால் அதி அளவான இளைஞர்கள் தற்போது நாட்டை விட்டு வெளியேறி செல்வதில் மும்முரமாக செயற்பட்டு வருகின்றமை கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சியில் விழுந்த மிகப்பெரிய கருப்பு புள்ளி. இலங்கையில் சராசரியாக 4 பேரில் ஒருவர் சந்தர்ப்பம் கிடைக்குமாயின் நாட்டை விட்டு வெளியேற விரும்புவதாக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையர் வெளிநாட்டு செல்லும் நோக்குடன் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள காத்திருப்பது தொடர்பில் தினமும் செய்திகளில் வெளியாகின்றன. இந்த ஆய்வின் முடிவுகள் அச்சமூட்டுவதுடன் படித்த இளைஞர்கள் மத்தியில் நாட்டை விட்டு வெளியேறும் விருப்பம் 50% உயர்வடைந்துள்ளது. அறிக்கைக்கு அமைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டவர்களில் 34% ஆண்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான முழுமையான விருப்பத்தை கொண்டுள்ளதோடு அவர்களில் 24% ஏற்கனவே அதற்காக திட்டமிட்டுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. மேலும் 20% இன்னும் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டுள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. நாட்டில் 22% பெண்கள் நாட்டை விட்டு வெளியேற விரும்புகின்றனர். மேலும் அவர்களில் 22% இதற்காக திட்டமிடுவதுடன் மேலும் 12 பேர் அதற்காக ஆயத்தங்களை மேற்கொண்டுள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. கடந்த 3.5 வருடங்களில் இலங்கையர்கள் மத்தியில் வெளிநாடு செல்வதற்கான அபிலாஷைகள் இரட்டிப்பாகியுள்ளதாக அந்த கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது.
தெரிவிக்கிறது. உயர்கல்வி தகுதி பெற்ற பலர் தற்போதைய ஆட்சியில் விரக்தியடைந்து நாட்டை விட்டு வெளியேறும் வாய்ப்புகள் அதிகம் என்றும் கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. கணக்கெடுப்பின்படி சராசரியாக உயர்தரம் அல்லது அதற்கு மேற்பட்ட கல்வி தகுதி பெற்றவர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் போக்கு 2.6% உள்ளது. அதேவேளை நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பவர்களின் தொகை 10.2% உயர்வடைந்துள்ளது. அண்மை காலமாக இலங்கை தமிழ் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறும் போக்கு வெகுவாக அதிகரித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்திற்கு வாக்களித்த இளைஞர்கள் வெளிநாடு செல்வதற்காக கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ள வரிசையில் நிற்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அண்மையில் தெரிவித்த கருத்தை இந்த கணக்கெடுப்பின் முடிவுகள் உறுதிப்படுத்துவதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வெளிநாடு செல்வதில் இளைஞர்களே அதிக ஆர்வம் காட்டுவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்த கருத்து சரியானது என கணக்கெடுப்பு அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. இவ்வாறு நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு பொருளாதாரத்தின் மீதான அவநம்பிக்கையான பார்வை, COVID-19 ஒழிப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் நடவடிக்கை மீதுள்ள அதிருப்தி, விரக்தி என்பவற்றை முக்கிய ஆதாரங்களாக ஆய்வாளர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். தற்போதைய அரசாங்கத்திற்கு வாக்களித்தவர்களில் 2/3 ஒரு வருடத்திற்குள் நாட்டின் பொருளாதாரம் மேலும் மோசமடையும் என எதிர்பார்ப்பதாக கணக்கெடுப்பு சுட்டிக்காட்டுகிறது. நிலைமை இவ்வாறு செல்ல உள்ளக அரசியலும் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிராகவே அமைந்திருக்கின்றது. அண்மைய நாட்களாக உட்கட்சி மோதல்கள் வலுப்பெற்று வரும் நிலையில் பொதுஜன பெரமுனவின் பங்காளி கட்சி தலைவர்களுக்கிடையிலும் கட்சியின் தலைமைக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அரசின் பங்காளி கட்சிகளின் உறுப்பினர்களான உதய கம்மன்பில, விமல் வீரவன்ச, தயாசிரி போன்றவர்கள் பல விமர்சனங்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தனர். அனைத்தையும் விட கடந்த காலங்களில் ராஜபக்ஷவினரை ஆட்சிக்கு கொண்டுவர அரும்பாடுபட்ட முக்கியஸ்தர்களுள் ஒருவரான முருத்தட்டுவே ஆனந்த தேரர் அரசுக்கு எதிரான கருத்துக்களை சில நாட்களுக்கு முன்னர் தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தார். அரசுக்கு எதிராக அவர் வெளியிட்ட கருத்துக்களும் அரசு மீதான அவரது நம்பிக்கை, அவரது ஆதரவு புரிதொரு பக்கம் சாய்ந்து விட்டதா என கேள்வியும் எழுப்பப்பட்டது. அத்துடன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவும் பெசில் ராஜபக்ஷவும் ஒவ்வொரு திசைகளில் செல்வதாகவும், இதற்கிடையில் அவர்கள் மஹிந்தாவை ஓரங்கட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் முருத்தட்டுவே ஆனந்த தேரர் ஊடகம் ஒன்றுக்கு பகிரங்கமாக அறிவித்ததுடன், இந்த நிலை இப்படியே செல்லுமாயின் அரசுக்கு எதிராக வீதிக்கு இறங்கவும் தயங்க மாட்டோம் என குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான சூழ்நிலையில் நாட்டின் பொருளாதாரமும் அதல பாதாளத்தில் விழுந்து அதனை கட்டியெழுப்ப மீட்பர் ஒருவர் வரமாட்டாரா என அனைவரும் சிந்திக்க தொடங்கும் போது பெசில் ராஜபக்ஷ தனது மீள் பிரவேசத்தை ஆரம்பிக்கிறார். அதனைத் தொடர்ந்து வந்த நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நிதியமைச்சராகவும் பெசில் ராஜபக்ஷ பதவியேற்றதோடு அவருக்கு கீழ் பல நிறுவனங்களும் பொறுப்புகளும் கையளிக்கப்பட்டன. இதுவரை காலமும் நிதியமைச்சராக இருந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிடம் இருந்து நிதியமைச்சும் அதன் கீழான பொறுப்புகளும் பெசிலிடம் வழங்கப்பட்டன. அமைச்சரானதும் தனது முதலாவது ஊடக சந்திப்பில் கடுமையான தீர்மானங்களை எடுக்க நேரிடும் என கூறி தனது முதலாவது அதிரடி ஆட்டத்தை ஆரம்பித்தார் பெசில். இதுவரை காலமும் ராஜபக்ஷர்களின் தீவிர விசுவாசியாக இருந்தவர்கள் தற்போதைய கோட்டாபய அரசுடன் முரண்படுவதும், ராஜபக்ஷர்களை மீண்டும் ஆட்சிப்பீடம் ஏற்ற அரும்பாடுபட்டவர்கள் தற்போது எதிராக நிற்பதும் இந்த அரசின் வீழ்ச்சி போக்கை எடுத்துக்காட்ட ஆரம்பித்தது. இந்த சூழலில் பெசிலின் மீள்வருகை அரசின் ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்குமா, இல்லை ராஜபக்ஷ அரசின் அஸ்தமனத்திற்கு வழிவகுக்குமா என கேள்வி பலராலும் எழுப்பப்பட்டு வந்தன. அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் 2022 பாதீடு அண்மையில் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷவினால் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில், அதன் பின்னரான ராஜபக்ஷ அரசின் மீதான எதிர்கட்சிகள் சுமத்தும் குற்றச்சாட்டுகள் அதிகரிக்க தொடங்கிவிட்டன எனலாம். பாதீட்டில் அமைச்சகங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 5,200 மில்லியன் ரூபாயில் ராஜபக்ஷர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த அமைச்சகங்களுக்கு மாத்திரம் 3,470 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது பாதீட்டு ஒதுக்கீட்டில் 60% ஒதுக்கீடாகும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசா நாயக்க குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். இலங்கை அரசாங்கத்தின் 2022 பாதீடானது முழுமையாக பூச்சிய தோல்வியடைந்த பாதீடு என ஐக்கிய மக்கள் சக்தியும் விமர்சித்திருந்தது. பாதீட்டுக்கு முன்னரும் அதன் பின்னரும் மேற்கொள்ளப்பட்ட ஆசிரியர்களின் ஆர்ப்பாட்டங்கள், அரசு ஊழியர்களின் ஆர்ப்பாட்டங்கள், விவசாயிகளின் ஆர்ப்பாட்டங்கள் என அனைத்தும் இந்த அரசின் மீதான நம்பிக்கை இழப்பை அப்பட்டமாக வெளி உலகுக்கு எடுத்து காட்டின.
அத்துடன் அரச ஊழியர்கள் தொடர்பான நிதி அமைச்சரின் கருத்துக்களும் பல சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்த நிலையில் அரச ஊழியர்களும் அரசுக்கு எதிரான மனநிலையில் தற்போது காணப்படுவதோடு அடுத்து நடக்கப் போகும் தேர்தலில் இதன் விளைவுகளை அரசாங்கம் எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கையும் விடுத்திருந்தனர். மேலும் அண்மையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட ஒரே நாடு ஒரே சட்டம் ஆணைக்குழு நாடளாவிய ரீதியில் பேசும் பொருளாக மாறியிருந்தது. பல சர்ச்சைகளுக்கு சொந்தக்காரரான ஞானசார தேரர் தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த ஆணைக்குழு தொடர்பில் பல கண்டனங்கள் வெளியிடப்பட்டன. ஆணைக்குழுவின் அங்கத்தவர்கள் தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அதன் பின்னர் நாடளாவிய ரீதியில் எதிர்க்கட்சி மேற்கொண்ட எதிர்ப்பு போராட்டங்களில் போலீசார் நடந்து கொண்ட விதம் ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற ஆணைக்குழு யோசனைக்கு பல சர்ச்சைகளை கொண்டு வந்து சேர்த்தது எனலாம். பொதுமக்களிடத்தில் பெரும் எதிர்பார்ப்புகளை விதைத்து தம்மை மீட்க வந்த ரட்சகன் போல தம்மை காட்டிக்கொண்ட கோட்டாபய என்று தோல்வியடைந்த அரசனாக மாறியுள்ளமை மறுக்க முடியாத ஒரு உண்மை. துட்டகைமனும் மன்னன் போல சிங்கள மக்கள் மத்தியில் தங்களை மீட்பராக காட்டிக்கொண்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த ராஜபக்ஷ தரப்புகள் குறுகிய 2 வருட காலத்திற்குள் வாக்களிக்காத மக்களிடம் மட்டுமன்றி வாக்களித்த 69 லட்சம் மக்களிடத்திலும் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் என்பதை அண்மைக்கால அரசியல் நிகழ்வுகள் எடுத்து காட்டுகின்றன.